மக்கள் பல்நோக்கு சேவையகம் சார்பில் வங்கி தீர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தகுதியான ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. பயிற்சி கட்டணம் 10,000 ரூபாய் மட்டுமே. மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு கட்டணம் இல்லை. அட்மிஷன் ஓபன் நவ். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பப்போ நிவாரண பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டவங்கள ஒருத்தருடைய பேர் பிரபலமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. அவர் தற்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி. யார் இந்த ககன்தீப் சிங் பேடி? கடந்த 2015 வெள்ளத்தப்போ கடலூர்ல இடைவிடாத நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு பிரபலமானவரான ககன்தீப் சிங் பேடி பஞ்சாப் மாநிலம் ஹொஷியார்பூர் பகுதியில 1968 செப்டம்பர் 9 பிறந்திருக்காரு. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்ச இவரு 1991 இந்திய ரயில்வே துறையில இந்திய பொறியியல் சேவைகள் பிரிவுல தேர்வானாரு. அதைத் தொடர்ந்து 1993 நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல டாப்பரா பாஸ் பண்ணிருக்கிறாரு. இதையடுத்து தமிழ்நாட்டில் மதுரை கன்னியாகுமரி கடலூர் மாவட்டம் ஆட்சியாளரா சேவையாற்றின இவரு குடிநீர் விநியோகத்தின் இயக்குனர் ஊரக வளர்ச்சித் துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி இருக்கிறதோட 2016 போன வருஷம் வரைக்கும் தமிழக வேளாண் துறை செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. இவர் ஆற்றிய முக்கிய பணிகள் மற்றும் சாதனைகள்னு பார்க்கும்போது 2003-2004 கன்னியாகுமரி கடலூர் மாவட்டங்கள்ல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சுற்றுலா திட்டங்களை கொண்டு வந்தது. 2004 சுனாமி தாக்குதலப்போ கடலூர் மாவட்ட மக்களை மீட்கிற பணியில சிறப்பா செயல்பட்டது. 2013 வருவாய்த்துறை மூலமா மக்களின் குறைகளை தீர்க்க அம்மா திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி அதுக்காக விருது பெற்றது. 2015 வெள்ளத்தின் போது கடலூர்ல பொறுப்புல இருந்தப்போ தீபாவளிக்கு தன்னோட குடும்பத்தை சந்திக்க காலையில போனவரு மறுபடியும் மழை வந்துட்டதுனால மதியமே திரும்பி வந்து தொடர்ந்து வெள்ள நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு சிறப்பா செயல்பட்டது. கஜா புயலின் போது முழு மூச்சா மக்கள் பணியாற்றினது. 2020 வேளாண் துறை செயலாளரா இருந்தப்போ வெட்டுக்கிளிகள் தமிழகத்துல நுழைஞ்சு பயிர்களை சேதப்படுத்தாம இருக்க அரும் பங்காற்றினது. பிரதமரின் கிசான் திட்டத்துல 110 கோடி வரைக்கும் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதாக வெளிப்படையாக பேட்டி கொடுத்ததோட மட்டுமில்லாம முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்ததுன்னு நீண்டுகிட்டே போற இவருடைய சாதனை பட்டியல் இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையரா சென்னை வெள்ளத்துக்கான நிவாரண பணிகள் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அனைத்து வகையான பொறுப்புகள்லயும் சிறப்பா செயல்படுற ககன்தீப் சிங் பேடி அவர்கள் இயற்கை பேரிடர்களின் போதான பணிகள்ல தனக்கே உரிய பாணியில சிறப்பா செயல்படுறதுனால பெரும்பாலும் எங்க இயற்கை பேரிடர் நடந்தாலும் மூத்த IAS அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அங்க மீட்பு குழு மேற்பார்வையாளரா நியமிக்கப்படுவாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுகிட்டு வர்ற மூத்த IAS அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுகளை இந்நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறது நியூஸ்டிஎன். மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்டிஎனுடன்.